Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமார் நடிக்கும் நான் மிருகமாய் மாற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெங்களூர் அருகே பிடதில ஆசிரமம் நடத்தி வந்த நித்யானந்தா பெண் சீடர்களை கட்டாயப்படுத்தி அடைத்து வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்துச்சு. மேலும் பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட வழக்கில் கடந்த 2010 இமாச்சல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட நித்யானந்தா கர்நாடக மாநிலம் ராம்நகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பிறகு ஜாமீனில் வெளியே வந்த நித்யானந்தா தலைமறைவாக இருந்தார். இந்த வழக்கின் விசாரணைக்காக பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் நித்யானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகாதால அவருக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்து ராம்நகர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்தியால இருந்து தப்பித்து சென்று தலைமறைவான நித்யானந்தா கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி தீவை வாங்கி அங்கேயே குடியேறி விட்டதா அவரே இணையதளத்தில் தோன்றி அறிவிச்சாரு. அவரது பக்தர்களுக்கும் அடிக்கடி இணையதளத்தில் தோன்றி உரையாற்றிக்கிட்டு இருந்தாரு. கைலாசா நாட்டை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ளதா அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்தாங்க. நியூயார்க்ல நடைபெற்ற ஐநா 77வது பொது சபை கூட்டத்தில் கைலாசா சார்பில் ஐநாவுக்கான தூதரக நித்யானந்தாவின் சிசியர்களில் ஒருவரான விஜயபிரியா பங்கேற்றதாகவும் தகவல்கள் வெளியாயிருந்துச்சு. கைலாசா எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கே இதுவரைக்கும் விடை கிடைக்கல. இந்த நிலையில் இப்போது அங்கே வேலை வாய்ப்பு உள்ளதா வெளிவந்துள்ள ஒரு விளம்பரம் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கைலாசாவில் பிளம்பிங் வேலை முதல் கணினி தொழில்நுட்ப பணி வரை தகுதிக்கேற்ப வேலை உள்ளது என்றும் தங்குமிடம் உணவு மருத்துவ வசதி என அத்தனையும் இலவசம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஆன்மீக பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு அதில் கூறப்பட்டிருக்கு. மேலும் இது குறித்து இணையதளத்தில் நித்யானந்தா சீடர் ஒருவர் பேசும் ஆடியோ ஒன்றும் வெளியாகி இருக்கு. வேலை வேண்டுவோருக்கு முதலில் கர்நாடக மாநிலம் பிடதி ஆசிரமத்தில் தகுதிக்கேற்ப வேலை அளிக்கப்படும் என்றும் அவர்களது திறமையை பொறுத்து கைலாசாவிற்கே வரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த நபர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில கைலாசா வேலை வாய்ப்பு விளம்பரம் தொடர்பாக சென்னை போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. அவர் எங்க இருக்காருனே தெரியல, இதே நாட்டில் தான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு பல சர்ச்சைகள் இருக்கும்போது கைலாசாங்கிற தனி தீவில் தான் நான் இருக்கேன், வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நித்யானந்தா தெரிவித்ததை போலவே நித்யானந்தா சார்பாக பல தகவல்கள் வெளியாகி வருவது அவரது பக்தர்களை அதிர்ச்சியிலையும் ஆழ்த்திருக்கு. இதன் காரணமாக அவர் எங்க தாங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சத்யசிவா இயக்கத்தில் சசிகுமார் நடிக்கும் நான் மிருகமாய் மாற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.